சகோதர சகோதரிகளே, என்னோட சுவாதிஸ் கிச்சனுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கு. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான வீடியோ, ஒரு லஞ்ச் மெனு தான். என்ன அப்படின்னா முருங்கைக்காய் வச்சு முருங்கைக்காய் மசாலா செய்ய போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சாதத்துக்கு, ரொம்ப செமி கிரேவியாக வச்சுருந்தா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் கடாய வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து தாராளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 50 கிராம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கணும். முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 முருங்கைக்காய் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளி வந்து அரைச்சி பேஸ்ட் வச்சுருக்கேன். இப்போது இதை கடாயில் தாளிச்சிடலாம். நான் வந்து நல்லெண்ணெயில் செய்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீரகம் வந்து, சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன். கருவேப்பிலை இப்படி, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், இந்த வெங்காயம் 5-6 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்கும் மசாலா. சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியை ஊற்றிக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டு வதத்துக்கு சூப்பராக வதக்கணும். நல்லா வதங்கி எண்ணெய் மிதந்து வரணும், அந்த மாதிரி வதக்கணும். இப்போது 3 சில்லை தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கசகசா 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வந்து தனியா, அதாவது கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, சீரகம் 1/4 டீஸ்பூன், 4 கிராம்பு, ஒரு சின்ன சைஸில் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், இதெல்லாம் வந்து இதில் சேர்த்து. பூண்டு பெரிய பல்லாக இருந்தால் 10 எடுத்துக்கோங்க. நான் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 15-20 சேர்த்துருக்கேன். இஞ்சி இந்த சைஸில் க்ளீன் பண்ணி கழுவிட்டு இதில் சேர்த்து அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு இப்போது நல்லா வந்து பாருங்கள், இந்த பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலட்டி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக முருங்கைக்காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் எல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 இதுலேயே நல்லா வதங்கி வேகணும். ஒரு 1/2 அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 1/2 பக்குவத்துக்கு வேகணும். அது வதறிக்கும் எதுவும் போட வேண்டாம். அந்த உப்பு மஞ்சள் உள்ளே வந்து நல்லா வதங்கட்டும். திரும்பவும் மூடி வச்சலாம். உப்பு போட்டனாலே கொஞ்சம் நீர் இருக்கும், அந்த உப்புலேயே வதங்கும் காய். நம்ம தேங்காய் வந்து பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். இதில் கசகசா, சீரகம், மிளகு, சாரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதில் நீங்கள் ஒரு 4 முந்திரி சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும், நான் இன்னைக்கு சேர்த்தலை. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, முருங்கைக்காய் இதுலேயே நல்லா வதங்கி வேகணும். ஒரு 1/2 அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 1/2 பக்குவத்துக்கு வேகணும். அது வதறிக்கும் எதுவும் போட வேண்டாம். அந்த உப்பு மஞ்சள் உள்ளே வந்து நல்லா வதங்கட்டும். திரும்பவும் மூடி வச்சலாம். உப்பு போட்டனாலே கொஞ்சம் நீர் இருக்கும், அந்த உப்புலேயே வதங்கும் காய்.
நம்ம தேங்காய் வந்து பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டோம். இதில கசகசா, சீரகம், மிளகு, சாரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதில் நீங்கள் ஒரு நாலு முந்திரி சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். நல்லா பரட்டி விடும். இந்த காயில் மிளகாய் தூள், காரம், மசாலாவுடைய காரம் இதெல்லாம் வந்து இந்த காயில் வந்து இறங்கணும். வெறும் சாதத்துக்கு எதுவுமே இல்லாமல் வெறும் சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து புளி வந்து தேங்காயிலே போட்டு அரைச்சிருக்கணும். விட்டாச்சு. இந்த சைஸில் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி எடுத்துக்கலாம், ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மசாலா வந்து முருங்கைக்காயில் வேகணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். மசாலா சூப்பராக வெந்துருச்சு. உங்ககிட்ட காட்டணும்னா இங்கே பாருங்கள், நல்லா மசாலா வெந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார், தேங்காய் அரைச்சது, அப்புறம் வந்து தக்காளி அரைச்சது எல்லாம் கழுவி மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். சாதத்துக்கு சாப்பிட்றதுனால தண்ணியாக இருக்கிறதா தான் வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இங்கே சப்பாத்தி, இட்லி அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக செமி கிரேவியாக சாப்பிடலாம். இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்க, தண்ணி இன்னும் கூட தண்ணி வேணா சேர்த்துக்கலாம். ஓகே, காரமெல்லாம் ஓகே. இப்போ மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். கொதித்த உடனே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போது ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது வந்து சாதத்துக்கு தகுந்த மாதிரி இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி போதும். இதுக்கு மேலே வச்சோம்னா ரொம்ப கெட்டி செமி கிரேவி ஆகிடும். செமி கிரேவி ஆயிடுச்சுன்னா சப்பாத்திக்கு தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சுன்னு பாருங்கள், ரெண்டாகவே பொலந்துருச்சு பாருங்க. நம்ம சாப்பிட எப்படி ஆஃப் அன் அவர், ஒன் அவர் ஆகும் இல்லையா? அதனால அப்படியே மசாலாவோட முருங்கைக்காய் தடவை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ முருங்கைக்காய் வச்சு நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்வேன். ரொம்ப நாள் ஆச்சு, முருங்கைக்காவே கிடைக்கிறதே கிடையாது. இப்போ முருங்கைக்காய் மசாலா சூப்பர் வேமன், சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்கள் உங்கள்கிட்ட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள். மேலே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.